ஹாய் கைஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா யூபிஐ. யூபிஐனா என்னன்னு பத்தி பார்க்க போறோம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த யூபிஐ மூலியமா வரலாறு காணாத அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கடைசியா எப்ப பேங்க் போய் செலான் ஃபில் பண்ணி அமௌண்ட் எடுத்திருக்கீங்க? ஏடிஎம் வந்ததுல இருந்து யாருமே இப்ப பேங்க் போய் செலான் ஃபில் பண்ணி எடுக்கிறது கிடையாது. சோ நார்மலா பேங்க்கு போய் ஒரு பாஸ்புக் என்ட்ரி கூட நம்ம இப்ப போடுறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்ததுல இருந்து, கூகுள் பே, போன் பே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்ததுல இருந்து நம்ம பேங்க் பக்கமே போறது கூடாது. கரெக்ட். அதே மாதிரி கடந்த 2 வருஷமா பணத்தை நீங்க கையில எண்ணி எங்கேயாவது போய் வாங்கியிருக்கீங்களா பொருளை? இல்ல. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான். கரெக்டா? ஏன், எதனால? இந்த கொரோனா வந்ததுல இருந்தா? அதுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா இந்த கொரோனா காலம் வந்ததுல இருந்து அதிகமான டிரான்சாக்ஷன் ஆன்லைன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல இறங்கிட்டோம். அதாவது கூகுள் பே, போன் பே. யூபிஐனா என்ன? ஃபர்ஸ்ட் அதோட அப்ரிவியேஷன் என்னன்னா, யுனைடெட் பேமெண்ட் ஆஃப் இந்தியா. 2016 இருந்து நம்ம இந்திய நாட்டுல யூபிஐ வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் முக்கியமா இந்த கடந்த 2 வருஷமா யூபிஐ வந்து பயங்கரமான ஒரு அசுர வேகத்துல வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, யூபிஐ 2016 ஆரம்பிச்சப்ப வெறும் 21 பேங்க் மட்டும்தான் லிங்க் ஆயிருந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 229 பேங்க் லிங்க் ஆயிருக்கு யூபிஐல. முக்கியமா இந்த கோவிட் சுச்சுவேஷன்லதான் இவ்வளவு நடந்திருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல யாருமே வெளியே போக முடியல. எல்லாமே எதுல பர்ச்சேஸ் பண்ணிருப்போம்னா, ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பழக்கம் தான் நமக்கு வந்திருக்கு, ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்றது, இன்க்ளூடிங் மீ. அதே மாதிரி நம்ம ஷாப்பிங் மால் போனாலுமே காசு கேஷ குடுக்கறது இல்ல, ஏடிஎம் கார்டு தான் கொடுப்போம். அப்படி இல்லையா, கூகுள் பே வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. அதாவது யூபிஐ அந்த ஐடி, அந்த கியூஆர் கோட ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கணக்கே இல்லாம இந்த யூபிஐ மூலியமா நிறைய பணங்கள் வந்து பரிமாற்றமாயிருக்கு. இதை சர்வே எடுக்கிறதுக்காக த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு இந்த யூபிஐல பரிமாற்றம் பட்டிருக்கு அப்படின்றதுக்காக தான். ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு மட்டுமே 60 லட்சத்துக்கு இந்த யூபிஐ மூலியமா டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 60 லட்சம். இதுக்கே எப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க, இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த ஜூன் மாசம், அதாவது போன மாசம் ஜூலை, அதுக்கு முந்தின மாசம் ஜூன் மாசம் எவ்வளவு யூபிஐல இருந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 547,373 கோடி யூபிஐல டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு இந்த ஒரு மாசம் மட்டும். நாட்டில் உள்ள பொருளாதார வளர்ச்சிய கரெக்டா கணக்கிடலாம் அப்படின்றத யூபிஐ ஐடியில இருந்து சொல்லியிருக்காங்க. சோ யூபிஐ வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அது நல்லதா இல்ல கெட்டதா, அதாவது சேஃபா சேஃப் இல்லாம இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.